ஆனா விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடைன்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்ப கேள்விப்பட்டேன். மன்னிச்சிருங்க, முதல்ல என்ன மன்னிச்சிரு. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு நான் உங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு எல்லாம் இருக்குமா, என்ன மன்னிச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்தது விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியலன்னு. நீங்க நடிகர் சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்பன் சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படி ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியா நீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நேரத்தில் அந்த பேர் நீடிக்கும் அந்த வகையில நீங்க இருக்கீங்க. மன்னிச்சிருங்க. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்ம சாந்தி அடையணும். நீங்க நல்லா இருக்கணும். சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான். வேற ஒண்ணு சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். పదాలు తెలియని పెదవులకు అమృత వాక్యం అమ్మ. సంతానలేమి సమస్యతో బాధపడుతున్న ప్రతి స్త్రీమూర్తి బాధను మేము అర్థం చేసుకోగలం. ఫెటినైన్ వరల్డ్ బెస్ట్ ఎంబ్రియాలజీ ల్యాబ్ మరియు జిల్ట్రిక్స్ అలారం సిస్టాన్ని మొట్టమొదటిసారిగా ఏపీ మరియు తెలంగాణలో ఈ నెల 9న ప్రముఖ సినీ నటి స్నేహ స్పెయిన్ దేశానికి చెందిన ఇంటర్నేషనల్ సీనియర్ ఎంబ్రియాలజిస్ట్ జేవియర్ హెరెరర్ గారు ప్రారంభించారు. ఈ శుభతరుణంలో రక్త పరీక్షలు, ఏఎంహెచ్ టెస్ట్, ఆర్బిఎస్, సెమిన్ అనాలిసిస్, అల్ట్రాసౌండ్ స్కాన్, ఫోలికల్ స్కాన్ ఈ నెల 30 వరకు ఉచితంగా అందిస్తుంది. ఫెటినైన్ అంటే సంతానం, 49 అంటే సంతోషం.